சங்கத்திற்கு பொருளுதவி செய்யும் தொண்டு செய்யும் தொண்டர்கள் திருவடியை வணங்குவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நமஹ. முருகா, அகதீசா, திருமதேவா, ஓம் அகதீசாய நமஹ. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்திற்கு வெளிநாட்டு நண்பர்களும் உள்நாட்டர்களும் துடிச்சினார்கள். அவர் ஈடுபாடுபட்டு வாழ்த்துகிறேன். அவர் திருவடியை வணங்குகிறேன். இல்லை, தொண்டர் திருவடியை வணங்குகிறேன். ஆம், அவர் தான் இந்த சங்கத்தை நடத்துகிறார். யாரெல்லாம் பொருள் செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ, அவன் திருப்படி வணங்குகிறேன். ஆக இந்த ஒரு ஆண்டு காலமாக எனக்கு உணவு சரியில்லை. உடம்பெல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் கேட்டே பார்க்க, ஆனால் உணவு தான் சரியில்லை. இன்னைக்கு கஞ்சி தான் சாப்பிட்றேன், கஞ்சி தான் குடிக்கிறோம் ஒரு மாதம். ஆக ரெண்டு நேரம் சாப்பிடுவோம், முன்ன ஒரு நேரம் சாப்பிட ரெண்டு நேரம் சாப்பிடுவோம். ஆக என்னுடைய இந்த தவம் இல்லை விரதம் உலக நன்மைக்காக செய்கிறோம். உலக நன்மைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கு வயசு 50 ஆக போகுது. இன்னும் ஒரு 50-48 நாள் இருக்குது. 48 நாள் ஆச்சுன்னா 80 வயசு முடியுது. ஆக 80 வயசில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 40 வருஷம் தொண்டு செஞ்ச அன்பர் சொன்னது போல 40 ஆண்டுக்கு தொண்டு செய்திருக்கிறோம். மேலும் தொண்டு செய்யணும்னா உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு என் மனமான வாழ்த்தணும். நீங்கள் நீ வாழ்த்தணும் என்னையாது உங்களோட நீங்க. ஆமாம், ஒருவருக்கும் வாழ்த்தணும். இப்போ நான் கேட்குறேன்லவா, தொண்டர் நீடு வாழ வேண்டும். ஓரறிவு முதல் முருகா, ஓரறிவு முதல் ஆறில் உள்ள ஜீவராசிகளுக்கு அடியே தொண்டு செய்ய ஆசைப்புறம் தாய். அதுக்கு நீதாரசின்னு முருகனை கேட்குறான். அவன் அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். நீ இப்படி கேட்குறான், ஒன்றும் இல்லை, உன் திருவடிக்கு தொண்டு செய்யணும். உன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தா போதும். ஏன்னா அவன் மிகப்பெரிய தலைவன் முருகன். எதையும் செய்வான், எதையும் செய்வான் முருகன். ஆனை பெண்ணாக்கும், பெண்ணை ஆணாக்கும். அப்பியப்பட்ட தலைவன் முருகன், அவனும் மனுஷன் தாயா? இல்லை மனுஷனா? ஆமாம், மனுஷன் தான் இருந்த மனுஷன்தான். ஆனால் தவத்தால் வெற்றி பெற்றான். ஆன்மாவே இருந்தான். ஆன்மா ஆன்மான உயிர். உயிருக்கு உடம்புக்கு என்ன தொடர்பு? இப்போ உயிருக்கு உடம்பு தன்மை இல்லை. பிறக்கும் போது ரெண்டு சேர்ந்து தான் தோணும். ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று போகுது. இதை கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, மூச்சு காட்டி இயங்கினால் ஒரு நாள் ஒன்றுக்கு 21,693 கணக்கு 21,693. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.